திருவள்ளூர் மாவட்டத்தில் தாசில்தார் என நாடகமாடி ஸ்கூட்டியில் வலம் வந்து வயதான மூதாட்டிகளை குறிவைத்து நகை மோசடி செய்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நூதன முறையில் மோசடி செய்த ஸ்கூட்டி ராணி சிக்கியது எப்படி? சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்தவர் 35 வயதான தீபா புஷ்பாராணி. இவர் கடந்த 6 மாதங்களாக திருவள்ளூர் மாவட்டம் புள்ளரம்பாக்கம், பொன்னாலூர்பேட்டை, ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான வகையில் ஸ்கூட்டியில் வலம் வந்துள்ளார். அப்பகுதிகளில் தனியாக ஆடு மாடு மேய்க்கும் வயதான மூதாட்டிகளிடம் தான் ஒரு தாசில்தார் என்றும் உங்களுக்கு முதியோர் உதவித்தொகை வாங்கித் தருகிறேன் என்றும் பேசி நம்ப வைத்துள்ளார். உதவித்தொகை வாங்க போட்டோ எடுக்க வேண்டும் என்று கூறும் அவர், நகைகள் அணிந்திருந்தால் உதவித்தொகை கிடைக்காது என்று கூறி அவற்றை கழற்றிக் கொடுங்கள் என்று குறிப்பிடுவார். அதனை நம்பி மூதாட்டிகளும் கழற்றிக் கொடுக்க நகைகளுடன் எஸ்கேப் ஆகி விடுவார் அந்த பெண். இவ்வாறு 3 மூதாட்டிகள் நகைகளை பறிகொடுத்ததாக ஊத்துக்கோட்டை போலீசாரிடம் புகார் அளித்தனர். நூதன முறையில் நாடகமாடி நகையை பறித்து வந்த ஸ்கூட்டி ராணி புஷ்பாவை பிடிக்க ஊத்துக்கோட்டை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். சம்பவம் நடைபெற்ற சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 120 கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் ஊத்துக்கோட்டை அடுத்து சூளைமேடு பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்ட தீபா புஷ்பாராணியை கைது செய்தனர். அவரிடமிருந்து சுமார் 8 சவரன் தங்க நகைகளை காவல்துறையினர் மீட்டனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர் யார் யாரிடமெல்லாம் மோசடியை அரங்கேற்றி இருக்கிறார் என தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.